டெல்லி சுல்தான்கள். இந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணதில் ரெண்டு பேரரசை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்தது டெல்லி சுல்தான்கள், அப்புறம் இந்த டெல்லி சுல்தான்களை ஃபாலோ பண்ணி வந்தது முகலாயர்கள். டெல்லி சுல்தான்கள் இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னு பார்த்தா, துருக்கியர்கள் அதாவது துருக்கி இஸ்லாமியர்கள் வந்து கொள்ளையடிப்பதற்காக தான் முத முதல்ல வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி கொள்ளையடிக்க வந்த ஒருத்தர் தான் முகமது கோரி. அவர் இந்தியாவோட சில பகுதிகளை கைப்பற்றிட்டு அதை பார்த்துக்க சொல்லி தன்னோட தளபதி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அவர் மூலமாக தான் டெல்லி சுல்தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது. நம்ம ஸ்கூல் புக்கில் முஸ்லீம் ஆட்சி இந்தியாவில் முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வார்த்தை இருக்கிறதுனால முஸ்லீம் ஆட்சியை இந்தியாவில் நிறுவியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம முகமது கோரி அப்படின்னு தான் பதில் கொடுத்தாகணும். முகமது கோரி யார் அப்படின்னா ஒரு துருக்கிய இஸ்லாமியர். அவர் கொள்ளையடிப்பதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்தார். இந்தியாவோட கங்கை சமவெளி அந்த பகுதிகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தன்னோட ஆளுநர் ஒருத்தர்கிட்ட வந்து அந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. அப்படி ஒப்படைக்கப்பட்ட ஆளுநர் யார் அப்படின்னா அவர் தான் குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தான்களை நம்ம 5 வம்சமாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம், அதுக்கடுத்து வந்துட்டு கில்ஜி வம்சம், அதுக்கடுத்து வந்து துக்ளக் வம்சம், அதுக்கடுத்து சையது வம்சம், இறுதியாக லோடி வம்சம். இந்த லோடி வம்சத்தோட அரசனை கொண்டுட்டு தான் முகலாயர்கள் வந்து டெல்லியில் வந்து ஆட்சி அமைப்பாங்க. இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இதை வந்து மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லவும் செஞ்சாங்க. ஏன்னா மாம்லுக் அப்படின்ற அரபி சொல்லுக்கு பொருள் என்னென்னா அடிமை. இது என்னென்னா பண்டகன் அப்படின்ற ஒரு சொல் இருந்துச்சு. அந்த பண்டகன் அப்படின்ற சொல் யாரை குறிக்கும்னா, இப்போ முகமது கோரிக்கு வந்து வாரிசுகள் கிடையாது. அவர் என்ன பண்ணார்னா தன்னோட தேவைக்காக நிறையா அடிமைகளை வாங்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் கைப்பற்ற பகுதியோட ஆளுநர்களாக அவங்களை நியமிப்பார். அந்த ஆளுநர்கள் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கே அரசனாதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி முகமது கோரியால் வாங்கப்பட்ட ஒரு அடிமை தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். அதனால் அவரால் நிறுவப்பட்ட வம்சத்துக்கு அடிமை வம்சம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பண்டகன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. அந்த பண்டகன் என்பது பாரசீக சொல். 1206 முகமது கோரி வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் இந்தியாவில் அவரோட நிலப்பரப்பை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த குத்புதீன் ஐபக் தன்னை அரசராக அறிவிச்சுக்கிறாரு. குத்புதீன் ஐபக்கோட கேபிட்டல் ஸ்டார்டிங்கில் வந்து லாகூராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லாமே முன்னாடி இந்தியா அப்படின்னு தான் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. தன்னோட கேபிட்டல் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் லாகூராக வச்சுருந்தார். அப்புறம் வந்து அவர் நிர்வாக நலன் கருதி அது எல்லாத்தையும் டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டார். குத்புதீன் ஐபக் வந்து சிறந்த போர் வீரராகவும் இருந்தார். இப்போ நார்த் இந்தியா ஐ மீன் அந்த லாகூராக இருக்கட்டும், அந்த அதாவது வடக்கு பக்கம் இருக்க எல்லா பகுதிக்கும் தானே படையெடுத்து போயிட்டு வந்து அந்த பகுதியெல்லாம் பிடிச்சிட்டார். ஆனால் இந்த கீழே இருக்க கங்கை சமவெளி, அதாவது கீழே கங்கை சமவெளி அல்லது ஈஸ்டர்ன் கங்கெடிக் பிளான் அப்படின்ற அந்த பீகார் பெங்கால் இந்த பகுதிக்கு மட்டும் பக்தியார் கில்ஜி அப்படின்ற தன்னோட படை தளபதியை அனுப்பி அதை கைப்பற்ற பொறுப்பை வந்து கொடுத்துருந்தார். கட்டடம் அப்படின்னு பார்த்தா டெல்லியில் இவர் கட்டின குவாத் உல் இஸ்லாம் அப்படின்ற மசூதி, இப்போ இருக்கிறதுல ஓல்டஸ்ட் மசூதி அப்படின்னு சொன்னால் இதான் சொல்லுவாங்க, குவாத் உல்லாம் இஸ்லாம் மசூதி. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ இருக்க குதுப் நாரை இவர் தான் கட்ட ஆரம்பித்தார். ஆனால் கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே இறந்துட்டார். அதை அப்போ யார் கட்டி முடித்தார்னா இவருடைய மருமகன், அதாவது இவருக்கு அடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த இவரது மருமகன் இல்துமிஷ். அவர் வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இவர் வந்து அடிமை, அவர் வந்து அடிமையின் அடிமை. ஏன்னா குத்புதீன் ஐபக்கிட்ட அடிமையாக இருந்து அப்புறம் அவருடைய மருமகனை வந்து ப்ரொமோட் ஆகியிருப்பார். அவர் தான் கிட்ட ஆட்சி வருவார். அவர் தான் இந்த குதுப்பினார் கட்டடத்தை கட்டி முடிப்பார். இவர் இறந்த ஆண்டு வந்து 1210. இந்த போலோ விளையாடுறப்ப குதிரையிலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பார்.